ராணுவத்தில் உயர்நீத்த வீரர்களுக்கு வீர் சக்ரா விருது வழங்கும் விழா தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விழாவில் பங்கேற்று உயிர்நீத்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா உள்ளிட்ட விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். வீர மரணம் அடைந்த ஷபாஸ் அகமதுவுக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை அவரது தந்தை அப்துல் அஜீஸ் பெற்றுக்கொண்டார். ஸ்வர்கீய விகாஸ் குமார் கி பத்னி ஸ்ரீமதி நந்தினி தேவி கதா மாதா. இதேபோன்று கான்ஸ்டபிள் விகாஸ் குமாரின் மனைவி நந்தினி தேவி, தாய் கலேஷியா ஆகியோர் விருதை பெற்றுக்கொண்டனர். ஸ்வர்கீய அஜித் சிங் கி பத்னி ஸ்ரீமதி அனிதா தேவி. தலைமை கான்ஸ்டபிள் அஜித் சிங்கிற்கு மரணத்திற்கு பின் வழங்கப்பட்ட விருதை அவரது மனைவி அனிதா தேவி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடமிருந்து பெற்றுக் கொண்டார். மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தலைமை காவலர் குல்தீப் குமார் உராவனுக்கு வழங்கப்பட்ட விருதை அவரது மனைவி பந்தனா உராவன் பெற்றுக் கொண்டார். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த விமானப்படை அதிகாரி குரூப் கேப்டன் வருண் சிங்கிற்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை வருண் சிங்கின் மனைவி மற்றும் தாயார் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதேபோன்று அளப்பரிய வீரம், அசாத்திய துணிச்சல் மற்றும் கடமையில் அதீத ஈடுபாடு ஆகியவற்றை வெளிப்படுத்தியதற்கான வீரதீர விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். சிறப்பான சேவைக்காக 13 பரம் விசேஷ் சேவா பதக்கங்களையும் 29 அதி விசேஷ சேவா பதக்கங்களையும் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.